Hi viewers, English video na meta pati paaka porona Henry IV part 1 yaar eludhirupanga na William Shakespeare. First character paathana Prince King Henry IV. Next one avanga son Prince Harry, Lord John of Lancaster. Next one Hotspur, avanga father vandu Earl of Northumberland. So John Falstaff, friend of Prince Harry, Earl of Worcester, uncle of Hotspur, Sir Walter Blunt, Edmund Mortimer, Owen Glendower, Earl of Douglas, Archbishop of York, Ned Pons, Barlow Petto. So the play one play open up na King Henry vandu namma vandu share aarpaanga ரெண்டு விஷயத்துக்காக. ஒன்று வந்து அவங்க சன் வந்து பிரின்ஸ் ஹாரி வந்து ரொம்ப வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிரின்ஸ் அதாவது ஒரு கிங்லி குவாலிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் ராபர்ட் கூடலாம் வந்து கனெக்டிவிட்டி விஷயம் இருந்திருப்பாங்க. ட்ராவலில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ லோ கிளாஸ் பீப்புள் கூடலாம் வந்து ரொம்பவும் வந்து கனெக்டிவிட்டியாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவன் ரொம்ப வரிடாக இருப்பார். ஒன்றே ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாண்டில் வந்து சிவில் வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ அதை பற்றி வந்து இவன் ரொம்பவும் வந்து வரி பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ கிங் ஹென்றி வந்து ரிச்சர்ட் டூவை வந்து டிஃபீட் பண்ணிக்கப்புறம் தான் வந்து இவர் வந்து அந்த பொசிஷனில் வந்து இருந்திருப்பார். அதுக்கு முன்னாடி வந்து இவன் நிறையா பர்சனை வந்து கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இவன் ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிங் ஹென்றி IV வந்து நினைப்பார். கிங் ஹென்றி IVக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, பர்சி ஃபேமிலி, நோபிள் மென்ஸ். பட் ஆனால் வந்து ஆஃப்டர் வந்து அவர் கிங் ஆனதுக்கப்புறம் வந்து யாரும் எல்லாத்தையுமே வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருந்துருவார், யாருமே வந்து அவர் பார்த்துருந்துருக்கவே மாட்டார். ஸோ அதனால இப்போ நிறைய பேர் வந்து இவருக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சிவில் வார் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் எல்லாமே வந்து கிங்குக்கு வந்து அகெயின்ஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயம்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு விதமான பேட்டில் வந்து அங்கே போயிட்டுருந்துருக்கும். கிளெண்டோவர் அப்படிங்கிறவர் வந்து மார்ட்டிமர் அப்படிங்கிற லீட் பண்ணிட்டு போகிறவரை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து கிங்க்கு வரும். ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ஹாட்ஸ்பர் வந்து பிளேஸை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்பர் அந்த பேட்டிலை வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங்குக்கு வரும். கிங்குக்கு நியூஸ் வந்தோடனே வந்து அவன் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாரு. பட் ஆனால் வந்து ஹாட்ஸ்பர் என்ன நினைப்பார் அப்படின்னா மார்ட்டிமர் எட்மண்ட் மார்ட்டிமர் வந்து இவருக்கு வந்து ஒரு பிரதர் இருந்தான் ஹாட்ஸ்பர்க்கு. பட் ஆனால் வந்து அவரை வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் கிங் வந்து அவரை மீட்கிறதுக்கு வந்து எந்த விதமான ஸ்டெப்ஸும் வந்து அவர் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் வந்து வரியதாக இருந்திருப்பார். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹாட்ஸ்பர் வந்து ஸ்காட்டிஷ்க்கு எதிராக வந்து இது பண்ணியிருப்பாங்க, டக்கிட்ஸ்க்கு எதிராக. ஸோ அவங்களை கேப்சர் பண்ண சோல்ஜர்ஸ் யாருமே வந்து ஹாட்ஸ்பர் வந்து கிங்கிட்ட வந்து ஒப்படைக்க மாட்டார். ஸோ அதனால் வந்து கிங்குக்கு வந்து ஹாட்ஸ்பர் மேலே வந்து கோவம் வந்துடும். ஸோ நீ வந்து உடனே வந்து அவங்க நீ கேப்சர் பண்ண எல்லாத்தையும் வந்து எங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் பண்ணால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீ கரெக்டாக வந்து நீ என்ன பண்ண எது பண்ணுன்னு வந்து எங்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிங் வந்து சொல்லிருந்துருவாங்க. அப்புறம் வந்து கிங் வந்து என்ன நினைப்பார் அப்படின்னா வந்து ஹாட்ஸ்பர் வந்து எவ்வளோ ஒரு பிரேவான பர்சன், அவன் வந்து இவன் வந்து ஓன் சன்னாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஓன் சன் பிரின்ஸ் ஹாரி வந்து ரொம்ப வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து குடிக்கிறது, குளோ பீப்புள் கூட வந்து கனெக்டிவிட்டியாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பிரின்ஸ்லி குவாலிட்டிஸ் எதுவுமே வந்து அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து வரியாக இருந்திருப்பார். பிரின்ஸ் ஹாரியோட ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சார் ஜான் ஃபால்ஸ்டஃப். ஷேக்ஸ்பியரோட பேரில் பிளேயில் வந்து ஜான் ஃபால்ஸ்டஃப் வந்து மூணு பிளேயில் வந்து வராது. கிங் ஹென்றி IVல வந்து பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் மேரி வின்சம்மர். ஸோ இந்த மூணு இதிலே வந்து இவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் இருக்குது இவருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஜான் ஃபால்ஸ்டஃப்க்கு வந்து அந்த ட்ராவலில் வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கு பே பண்ணுறதுக்கு மணி கிடையாது. ஸோ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா வந்து அங்கே வந்து ஒரு ட்ராவலர்லாம் இருக்காங்க, அவங்க ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகும்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து ராபர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் 4 பேர் கூட்டிகிட்டு வந்து கேட்ஸ் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராபர் நடக்கிற அந்த பிளேஸ் அதை வந்து எங்கே அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அந்த இடத்துக்கு அவர் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க.
இனி ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்க ட்ராவன் இருக்க அதர் மெம்பர்ஸ், அதாவது அதர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரின்ஸ் ஹாரியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஃபால்ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு காமிக் ரிலீஃப் கொடுக்கலாம் அப்படின்னு, காமிக்காக வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஜான் ஃபால்ஸ்டாஃப் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்கெல்லாம் வந்து போயிடுறாங்க. பட் ஆனால் வந்து ப்ரின்ஸ் ஹாரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. பட் ஆனால் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. ஸோ ஜான் ஃபால்ஸ்டாஃப் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரின்ஸ் ஹாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போயிடுறாங்க. ஃபால்ஸ்டாஃப் வந்து அவங்க அங்கே ட்ராவலர்ஸ் கிட்டில் வந்து இருந்து அவங்க ராபர் பண்ணிட்டு வந்திருக்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ப்ரின்ஸ் ஹாரி அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜான் ஃபால்ஸ்டாஃப் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேட் பர்சன், அவங்களால வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் கூட வந்து நடக்க முடியாது. அவங்க ஹார்ஸ் இல்லை அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹார்ஸை வந்து ஒன்னொரு பக்கம் வந்து கட்டி வச்சுடுறாங்க. ஒன்னொரு பக்கம் வந்து ப்ரின்ஸ் ஹாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கைஸ் ஆகி ஸோ ஜான் ஃபால்ஸ்டாஃப் ராபர் பண்ண கோல்டு எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ராபர் பண்ணி இவங்க கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஸோ ஜான் ஃபால்ஸ்டாஃப் அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. ப்ரின்ஸ் ஹாரி எல்லாமே வந்து ட்ராவலிங்க்கு வந்து போயிடுறாங்க. இது வந்து ஒரு காமிக் ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட்ஸ்பர் வந்து கிங்கை வந்து பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது வந்து அவர் வந்து இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பொசிஷன் கிடைக்கிறதுக்கு பெர்சி ஃபேமிலி வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணாங்க. பட் ஆனால் உங்களுக்கு பொசிஷன் கிடைச்சக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டீங்க, யாருக்குமே வந்து எந்த விதமான ஹெல்ப்பும் வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. கிங் அதெல்லாம் கேட்டுட்டு வந்து அங்கேருந்து வந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து ஹாட்ஸ்பரோட சன் அவங்க ஃபாதர் வந்து ஹென்றி ஹாட்ஸ்பர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிங்குக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம லார்ஜ் ஆர்மி வந்து மேக் பண்ணணும், கிங்குக்கு எதிராக வந்து இது பண்ணணும், கிங்கை வந்து ஓவர் த்ரோ பண்ணணும் அந்த த்ரோவன்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க அங்கிள் வந்து வர்ச்செஸ்டர் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஸ்காட்டிஷ் சோல்ஜர்ஸ் யாருமே வந்து கிங்கிட்ட ஒப்படைக்காமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து விட்டுடுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டக்ளஸ், கிளைண்டோவர், ஆர்ச் பிஷப் யார்க் அவங்கக்கிட்டலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கெயின் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து படைகளையும் வந்து அவங்க திரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்காட்டிஷில் இருக்க நிறைய நோபல் மேன்கிட்டையும் வந்து அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து இந்த ட்ராவனில் வந்து காமிக்கிறாங்க ட்ராவன் சீன். ஸோ ஹாரி வந்து ஹாரி ஜான் ஃபால்ஸ்டாஃப் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜான் ஃபால்ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து எங்கிட்ட ஒரு ராபர்ஸ் வந்து அடிக்க பார்த்தாங்க, நான் வந்து அவங்ககிட்ட பிரீவாக வந்து ஃபைட் பண்ணி அவங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜான் ஃபால்ஸ்டாஃப். அதுக்கு வந்து ஹாரி வந்து எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணுறாங்க, நான் தான் வந்து நாங்கள் தான் வந்து டிஸ்கைஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து கோல்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஹாரிக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது என்ன அப்படின்னா, கிங் ஹென்றி வந்து உங்களுடைய பேலஸ்க்கு வந்து இமீடியட்டாக வந்து வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மெசேஜ் வருது. முனியூர் பக்கம் என்ன அப்படின்னா, போசி ஃபேமிலி வந்து படைகளெல்லாம் வந்து திரட்டிட்டு வராங்க. எல்லாத்துக்கிட்டேருந்து ஹெல்ப் கிட்ட ஸ்காட்டிஷ் அப்படி இங்கிலாந்துலேயே வந்து நிறைய பேர் வந்து கிங்குக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கவங்கலாம் வந்து எல்லாமே வந்து சேர்ந்துக்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை எங்களால் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிப்படியாகவே வந்து சொல்லிடுறாங்க. ப்ரின்ஸ் ஹாரி வந்து கிங் பார்க்குறதுக்கு வந்து வராரு. வரும்போது கிங் வந்து ரொம்ப வந்து அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்க பிஹேவியர் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வந்து ப்ரின்ஸ்லி குவாலிட்டிஸ் எதுவுமே வந்து இல்லை, நீ வந்து எதையுமே வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிற, உனக்குன்னு ஒரு உன்னோட கடமைகள், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே வந்து நீ பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஹாரி வந்து எனக்கு ஒன்றும் ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பாக வந்து நான் ப்ரூவ் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து சிவில் வார் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கு வந்து நீ தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு கிங்க. ஸோ கிங்கோட யங்கர் சன் வந்து அவரும் வந்து ரொம்பவும் வந்து பேட்டிலில் வந்து ஜாயின் பண்ணி நல்லா வந்து டிஃபீட் பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாரியர் தான் அவருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரி வந்து ஓகே, நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் வந்து என்னை வந்து நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க அப்பா கிட்ட. ஸோ பேட்டில் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஷூஸ்பெரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹாரி வந்து போல்டாக வந்து அங்கே பேட்டில் ஃபீல்டில் வந்து இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பேட்டில் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸ்டாஃப் பாயிண்ட்ஸ் அந்த ட்ராவலில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் வந்து ஹாரி வந்து அவங்க ஃபாதர் வந்து டக்ளஸ் கூட வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ வந்து அந்த டைமில் வந்து ஹாரி வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவங்க அப்பாவை வந்து காப்பாற்றி இருந்திருப்பார்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாரி வந்து ஹாட்ஸ்பர் கூட வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஒத்தி கொத்தியாக வந்து இந்த சிக்னல் பேக் பண்ண நீ வந்து என் கூட வந்து நீ சண்டை போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஹாட்ஸ்பரோட அப்பா வந்து அங்கே இருந்திருக்க மாட்டாங்க, ஏன் அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப வந்து ஹெல்லாக இருந்திருப்பாங்க. ஸோ என்னால் வந்து இந்த பேட்டிலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்னாடியே வந்து அவர் லெட்டர் வந்து அனுப்பியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாரி வந்து ஹாட்ஸ்பரை வந்து டிஃபீட் பண்ணி ஹாட்ஸ்பர் வந்து இறந்து போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட படுகள்லாம் வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்கும், ஐயோ நான் வந்து இறந்து போயிடுவானு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாங்க, நான் உண்மையாலுமே செத்த மாதிரி நடிச்சிட்டேன் அப்படின்னா நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பேட்டில் ஃபீல்டில் வந்து அவர் லைஃப்பை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பிரின்ஸ் ஹாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அட்லாஸ்ட் வந்து டக்ளஸை வந்து விட்டுருவார், அவர் வந்து அது எதுவுமே பண்ண மாட்டார். அட்லாஸ்ட் வந்து கிங் ஹென்றி வந்து இந்த பேட்டிலை வந்து வின் பண்ணிட்டுருவாங்க. அட்லாஸ்ட் வந்து பெர்சி ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து ரிவெஞ்ச் பண்ணியிருந்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஆர்மி வந்து பிரிட்டன் பக்கம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும், அதை வந்து ஹென்றி ஃபோர் பார்ட் டூ ஒரு ஸ்டார்டிங்லேருந்து வந்து அதை பற்றி வந்து சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கண்டினியூஷனில் இருக்கும். ஸோ ஹென்றி ஃபோர் பார்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இன்சிடெண்ட் பற்றி தான் வந்து சொல்லியிருந்துருப்பாங்க. அட்லாஸ்ட் வந்து இதோட கண்டினியூவிட்டி அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதோட சம்மரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் திஸ்.